வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்பெகட்டி நூடுல்ஸ் செய்து காட்ட இருக்கிறேன். ஸ்பெகட்டி நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்கள் ஸ்பெகட்டி மற்றும் டார்க் சோயா சோஸ், டொமேட்டோ சோஸ் வித் சில்லி பெப்பர், அப்புறமா சீஸி அல்ஃப்ரடோ, அதுக்கப்புறம் மொஸ்ரெல்லா சீஸ் எடுத்துருக்குறேன். மற்றும் நான் இன்றைக்கி ஸ்பெகட்டி நூடுல்ஸோட மஷ்ரூம் போட இருக்கிறதுனால மஷ்ரூம் மற்றும் வெங்காயம், கேப்சிகம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு இப்போ கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நாங்கள் ஸ்பெகட்டி போட்டு அதை வேக வைக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது இப்போ கொதிக்குது. அது வரைக்கும் நாங்கள் என்னென்ன வெட்டணுமோ, லைக் வெங்காயம் மற்ற கேப்சிகம் அதில் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நான் கொஞ்சமாக நான் ஒரு குக்கிங் ஆயில் கொஞ்சம் விடுறேன். ஓகே, இப்போ நான் தண்ணி கொதிச்சிட்டு கொஞ்சமாக நான் குக்கிங் ஆயில் போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நான் நம்மளோட ஸ்பெகட்டியை போட வேண்டியதுதான். இப்போ உள்ளியே வெட்டிடலாம். அதே மாதிரி சின்னதாயிட்டு மஷ்ரூம் வெட்டிக்கலாம் சின்னதாக. ஓகே, இப்போ பேன் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் போடலாம்.
வெயிலும் கொஞ்சம் சூடாகிட்டது. நாம் இப்போ வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இதில் வச்சுக்கிற வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் வதங்கிச்சுது. இதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுக்கிற கேப்சிகமும் ஆட் பண்ணிடலாம். இடையில நான் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் நான் தக்காளி வெட்டி போடல, என்ன தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறவன்னா தக்காளி வெட்டி நான் போடல. ஓகே, இப்போ கொஞ்சம் இப்போ நாம் வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இந்த பக்கம் நூடுல்ஸும் நல்லா வேகி வந்து கொண்டிருக்குது. கொஞ்ச நேரத்தால் ஆஃப் பண்ணி அதை தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்பெகட்டி நூடுல்ஸ் நல்லா வேகி வந்துட்டுது. இனி இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஓகே, இதில் இப்போ நாம் வடிச்சுக்கலாம் நம்மளோட ஸ்பெகட்டி. இப்போ இந்த நூடுல்ஸை நான் வடிச்சு எடுத்துருக்குறேன் தண்ணியை வேறையா. ஓகே, கொஞ்சமாக சோயா சோஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ சோஸும் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, தேவை இருந்தால் மறுபடியும் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் தேவையான திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக அல்ஃப்ரடோ சீஸையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நாம் நம்மளோட இந்த வெஜிடபிள்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா சோஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக இப்போ நான் மசாலா சீஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட சுவையான ஸ்பெகட்டி நூடுல்ஸ் ரெடி ஆகி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். மற்றும் என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவு பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம்.